உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 2010 செப்டம்பர் மாதம் 10 திரணவின் பேசும் பேனா பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் எமது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சிந்தனையாக நாம் உங்களுக்கு தரவிருப்பது, உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஜப்பானிய மக்கள் உழைப்பால் உயர்ந்த வர்க்கம். அவர்கள் தங்கள் முன்னேற்றத்தின் ஒரு பரிமொழியாக கொண்ட கெய்சன் என்ன கூறுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். கெய்சன் கூறுகின்றது யாதெனில், மிகப்பெரிய மாற்றங்கள் மூலம் பாரிய வெற்றிகளை எட்டுவதை விட சிறு சிறு படிமுறைகள் மூலம் பாரிய வெற்றிகளை எட்டுவது இலகுவானது. அதுதான் நாம் உங்களுக்காக விட்டு சென்ற சிந்தனை. இனி இன்றைய நாளேடுகளில் வெளியாக இருக்கும் செய்திகளை பார்ப்போம். முதலில் தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போமானால், தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக, உள்ளூராட்சி தேர்தல்கள் சட்டத்தில் திருத்தம், விகிதாசார முறையும் வட்டார தேர்தல் முறையும் இணைந்தது என்று அமைச்சர் கிகலிய ரம்புக்குள்ளின் புகைப்படத்தின் கூடிய செய்தி தெரிவிக்கின்றது. மற்றொரு செய்தியாக, புனித நோன்பு பெருநாள் இன்று கொழும்பு பெரும் பெரிய பள்ளிவாசலும் அகில இலங்கை ஜமயத்துல் உலமா வெளியிட்டுள்ள செய்தி இடம்பெற்றுள்ளது. மற்றொரு ஜனாதிபதியின் புகைப்படத்தின் கூடிய செய்தியாக, புதியதோர் இலங்கையை கட்டியெழுப்ப முஸ்லிம்களின் பங்களிப்பை எதிர்பார்க்கின்றேன், ஜனாதிபதி நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு என்ற செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இடம்பிடித்துள்ளது. இன்று நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக, பாராளுமன்றத்தில் நம்பிக்கை இழந்துவிட்டோம், சபைக்கு செல்வதற்கே அருவறுப்பாக உள்ளது, ஜனநாயக ரீதியில் போராடுவோம் என்கிறார் தயாசிரி ஜெயசேகர் என்று ஐக்கிய தேசிய கட்சி எம்பி தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. மற்றொரு செய்தியாக, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் அல்லர், அரசாங்கம் கூறுகின்றது என்ற செய்தியும் இடம்பெற்றுள்ளது. பானின் விலை 3 ரூபாயால் அதிகரிக்கும் சாத்தியம், பேக்கரி உரிமையாளர் சங்கம் தெரிவிப்பு என்று கூறப்படும் செய்தி இடம்பெற்றுள்ளது. அதாவது, சர்வதேச ரீதியில் கோதுமை மாவின் விலை 3 ரூபாயால் அதிகரித்துள்ளதனால் பானின் விலையையும் அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்த கருத்து அங்கு இடம்பெற்றுள்ளது. இன்று நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக, பரந்தளவு அதிகாரம் ஜனாதிபதி வசம், ஜனநாயகத்துக்கு ஆபத்து, அவதானிகள் கவலை, திட்டவட்டமாக மறுக்கின்றனர் அமைச்சர்கள் என்ற செய்திதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. இனி தமிழ்நாட்டு முதலமைச்சரின் புகைப்படத்தின் கூடிய ஒரு செய்தியாக, இலங்கை விஜயத்தின் பின்னர் நிருபமா என்னை சந்திக்கவில்லை, கருணாநிதி கூறுகின்றார் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. மற்றொரு செய்தியாக, பழைய வட்டார முறைமையின் கீழ் அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அரசாங்கம் அறிவிப்பு என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பழைய வட்டார முறையின் கீழ் இடம்பெறும் என ஊடகத்துறை அமைச்சர் கிகலிய ரம்புக்குவேல தெரிவித்தார். இந்த முறைமையின் கீழ் பிரகாரம் அதிக வாக்குகளை பெற்றவர் தெரிவு செய்யப்படுவார் எனவும், இது ஒரு இலகுவான முறை என்றும் அமைச்சர் கூறினார் என்று தினக்குரல் பத்திரிகையின் அந்த செய்தி தொடர்ந்து சேர்கின்றது. இறுதியாக நாம் சுடரொளி பத்திரிகையை பார்ப்போமானால், சுடரொளி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக, கட்சி மாறி வாக்களித்தோருக்கு சலுகைகளும் முன்னுரிமையும், நம்பி வந்தவர்களை கவனிப்பதில் தவறில்லை என்கிறார் கெஹலிய என்று அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல்ல கூறிய கருத்துதான் இன்றைய சுடரொளி பத்திரிகையிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. அரசமைப்பு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அரசு சலுகைகளையும் அவர்களது அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னுரிமையும் வழங்கும், இதில் எந்த தவறும் இல்லை, எம்மை நம்பி வந்தவர்களை நாம் கவனிக்க வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல்ல தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக, மனித உரிமைகள் அளிக்கப்படும் போது மக்கள் வெடிகொளுத்தி மகிழ்கிறார்களே, மனம் வெதும்புகின்றார் ஐக்கிய தேசிய கட்சி எம்பி என்று ஐக்கிய தேசிய கட்சி எம்பி தயாசிரி ஜெயசேகர தெரிவித்த கருத்து அங்கு இடம்பெற்றுள்ளது. இறுதியாக நாம் பார்க்கும் செய்தியாக, கூட்டமைப்பு 8% மக்களையே பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாம் அமைச்சர் கெஹலிய கூறுகின்றார் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் அல்ல, அது 8% மக்களையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்குள்ள தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அவைதான் இன்றைய தினம் வெளியாக இருக்கும் பத்திரிகையில் வெளியான முக்கிய செய்திகள். சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வலைத்தள முகவரியான www.adadana.lk என்ற முகவரிக்கு உட்பிரவேசம் செய்யுங்கள். மீண்டும் நாளைய தினமும் பேனா உங்களுடன் பேசும். வணக்கம்.